ஹாய், திஸ் இஸ் அருண் கேர். ஆக்சுவலாக நான் காலேஜ்வரி காலேஜில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். என்னோடய பேட்ச் வந்து 2022 பாஸ் அவுட். ஆக்சுவலாக எதுக்கான இந்த வீடியோனா, எங்களோட டிபார்ட்மெண்ட்டில் ஒரு எப்போயுமே ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவோம். ஸோ அந்த நான் படிக்கும் போது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவோம். ஆக்சுவலாக அது வந்து ஆக்டிவிட்டின்னு சொல்கிறத விட ஜஸ்ட் ஒரு ஹெல்ப்னு சொல்லலாம். ஹெல்ப்பும் தாண்டி அது ஒரு சொல்ல முடியாத ஒன்றுன்னு சொல்ல மாட்டேன். ஸோ ஆக்சுவலாக அது ஹெல்ப் ஆக்டிவிட்டி ரெண்டும் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் சிஎஸ்ஐ நர்சிங் மெர்சி ஹோம்னு ஒரு ஆர்ஃபனேஜ் போயிருந்தோம். ஆக்சுவலாக அது அருப்புக்கோட்டையில் இருக்குது. ஸோ எங்களோட லீட் பண்ணி கூட்டு போனது வந்து சௌமியா மேம். ஸோ அதனால் என்ன உனக்கு ஒரு பெனிஃபிட் அப்படின்னு எனக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் அங்கே போனதுக்கு அப்புறத்துலேருந்து எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்தது. மாற்றம்னு சொல்ல மாட்டேன். ஸோ என்னோடய ஆங்கர் எல்லாமே வந்து குறைஞ்சது. நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸோ அதில் ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஆக்சுவலாக அந்த பிளான் அப்போ எனக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படிலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அங்கே போனதுக்கப்புறம் அந்த சில்ட்ரன்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் விட நம்ம படுற கஷ்டம் எவ்வளவோ மேல் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அங்கே போனதுக்கப்புறத்துலேருந்து எனக்கு ஒரு மாற்றம். என்னோடய கோபம், என்னோடய ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த பசங்களே எப்படி இருக்காங்க, ஸோ ஹெல்ப் இல்லாமல் அவங்களே ஜாலியாக இருக்கும்போது, ஸோ நம்ம அட்டன் எவ்வளவோ ஹெல்ப் இருக்கா, அப்பா அம்மா எல்லாருமே இருக்காங்க. ஸோ அப்படிலாம் இருக்கிறப்ப என்ன அந்த ஆக்டிவிட்டி பண்ணது மூலமாக எனக்கு கிடைச்ச ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்னா என்னோடய ஆங்கரை நான் கட்டுப்படுத்திக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறையா வந்து மோட்டிவேஷனாக இருந்தது. ஸோ நான் ஆக்சுவலாக இப்போ ஹெல்ப் ஆன் ஹேங்கர்ன்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதுக்குமே நான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் ஹெல்ப் ஆன் ஹேங்கர்ன்ற இதுக்குமே நான் இப்போ ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு இது மூலமாக என்ன இன்னொரு பெனிஃபிட்னா, ஆக்சுவலாக நான் என்ன மாதிரியே இருக்கிற இன்னொருத்தரை கண்டுபிடிச்சேன். அவர் தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர்கிட்டயுமே நான் என்னோடய ஐடியாஸை ஷேர் பண்ணேன். அவர் என்கிட்ட அவரோட ஐடியாஸை ஷேர் பண்ணார். ஸோ அவர் மூலமாக இப்போ நான் ஒரு இடத்துல இருக்கேன்னா, நான் இப்போ இந்த கம்பெனியில் லெவல் 2 ஒரு சூப்பர்வைசர் லெவலில் இருக்கிறேன். ஸோ அதுக்கு காரணமே அந்த வீடியோ எடுக்கிறவர் தான். என்ன ஒரு இதனால் அந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதுனால இவ்வளோலாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பான முறையில் நடக்கும். நம்ம ஒரு ஹோல் ஹார்ட்டடாக அந்த விஷயத்தை பண்ணால் கண்டிப்பாக நடக்கும். இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் கம்பெனி இருக்கிற எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். வர்றவங்களாக இருந்தாலும் சரி, ஸோ எங்கள் கூட பழகிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, நான் பார்க்குற பார்வை வந்து மாறிச்சு. நான் ஃபஸ்ட்டு எப்படி இருப்பேன்னா, ஒரு ஷார்ட் டெம்பராக இருப்பேன், யார்கிட்டையுமே நான் அவ்வளோ க்ளோஸ் ஆக மாட்டேன். ஸோ அங்கே போயிட்டு வந்ததுலேருந்து எல்லார் கூட எப்படி பழகணும் அப்படின்ற மேனர் வந்து மாறிச்சு. அதுக்கு காரணம் அந்த ஹோமில் இருக்க பசங்க. ஏன்னா அவனுங்க காட்டின சத்து, ஒரு ஓப்பனாக சொல்கிறதுன்னா, அவங்க காட்டுற அன்பு வந்து ஒரு பியூரானது. ஸோ வந்து ஒருத்தன் பாசத்துக்காக இயங்கிட்டு இருக்கப்போ அவன்கிட்ட போய் ஒருத்தன் பாசம் காட்டினா எப்படி இருக்கும்? ஸோ அதெல்லாம் எனக்கு கிடைச்சது. ஸோ அது மாதிரி உங்களுக்கும் கிடைக்கணும்னா, நம்மளோட காலேஜில் நடக்கிற ஆக்டிவிட்டிஸ் எல்லா இதுலையுமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நான் உங்களை மீட் பண்ணுறேன். சப்போஸ் என்னோடய காண்டாக்ட் நம்பர் எதுவும் வேணும்னா மேம் கிட்டே கேளுங்க, கண்டிப்பாக தருவாங்க. சீர் தான் ஆக்டிவிட்டி.